நான் தமிழன், நான் தமிழன், எனக்கு சாமி கருப்பசாமி மதுரை வீரன் சுடலமாவ இதான என் சாமி. என் சாமி சாராயம் குடிக்கும், சூட்டு பிடிக்கும், கோழி கறி சாப்பிடும், மாட்டுக்கறி சாப்பிடும், ஆட்டுக்கறி சாப்பிடும், மாடு சாப்பிடுமா, உங்களுடைய சாமி சாப்பிடுமா? சாப்பிடாது, சாப்பிடவே சாப்பிடாது. மாட்டு மூத்திரத்தவன பிடிக்கும் கிடையாது. நம்ம ஏன் இந்துவாக இருக்க முடியாது? அது ரொம்ப முக்கியமானது. என்ன நாள் இந்துல இருந்ததுனால அவன் என்ன சொன்னா, பாப்பானா இருக்கணும், சாதியில இந்து கிடையாது, நீ பாப்பானா இருக்கணும், நீ தலையில இருந்து பிறந்தவனா இருக்கணும், தோல்ல இருந்து பிறந்தவனா இருக்கணும், தொடையில இருந்து பிறந்தவனா இருக்கணும், இல்லனா கால்ல இருந்து பிறந்தவனா இருக்கணும். நீ யாரும் உன் டிபார்ட்மெண்ட் மாறிட முடியாது. கால்ல இருந்து பிறந்தா கால்ல தான், நீ தலையில இருந்து பிறந்தா நீ மாறவே முடியாது. நம்மள கூட மாட்டவே மாட்டாங்க, மாட்டாலும் நமக்கு கிடையவே கிடையாது. எப்ப போடுவானாலும் அவன் என்னைக்கு சாஸ்திர சங்கடம் பண்ணு நினைக்கிறானோ அப்ப வந்து கூணு போடுவான். ஏன்னா பிறவி இழி பிறவி, அந்த ஒரு நாள் கல்யாணம் பண்ண போறியா, அப்போ கூணு மட்டும் உசுந்த பிறவிய ஆரியனாக மாட்டி கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு கூடுதல் கட்டிடுவான். செத்ததுக்கு அப்புறம் இழிக்கிறிய போனா அப்ப கூணு போட்டு நீ உயர்ந்த இடத்துக்கு உன்னை உயர்த்துக்கிற, ஏன்னா நீ இப்படி கூட இழி பிறவி. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துடுவா, நீ வந்து மாதிரி இழப்பிரிவ மாறி. ஏன்னா இது கூணுல போட்டு நீ பூஜை பண்ணும்போது எனக்கு சாமா உட்கார்ந்து இருக்கிற அமர்த்தப்பட்ட பெண் கடவுளுக்கு படைக்கப்பட்டு, அவளுக்கு படைக்கப்பட்டு, இவளுக்கு படைக்கப்பட்டு, பிறகு எனக்கு படைக்கப்பட்டு, அதுக்கப்புறம் தான் உனக்கு சொல்றான். எந்த வீட்டில் ஒத்துக்குவீங்க? எந்த சுயமரியாதை பெண் இதை ஒத்துக்கொள்ள முடியும்?